சிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதினா சட்னி எப்படி அரைக்கிறதா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா, நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய் பொடிசா நேக்கிருக்கேன். பச்சை மிளகாய் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை வரமிளகாய் கூட போட்டுக்கலாம். பச்சை கலர்ல இருக்கும் இந்த புதினா சட்னிக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயத்தை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி எடுத்துருக்கேன். புளியை வந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எண்ணெயில் கொஞ்சோண்டு அந்த எடுத்து வச்ச உளுந்த போட்டிருக்கேன், கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தூளையும் போட்டுக்கோங்க. இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த இஞ்சியும் போட்டுக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாய் இதையும் போட்டு லேசாக வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உப்பு. புதினா வந்து எப்பவும் லாஸ்ட் போடுங்க. ஃபஸ்ட்டே போட்டால் கருப்பாயிரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இதை போட்டுட்டு இதே இந்த தேங்காயும் போட்டுக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு, இப்போ ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இந்த புளியை வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு இதோட இந்த புளியையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து புதினா சட்னியை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒத்த கரண்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுந்தம்பரம் போட்டுக்கிருவோம். அது நல்லா வெடிச்சு வரட்டும். இப்போ இது பொன்னிறமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதையும் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, இப்போ கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கரைச்சாச்சு. இப்போ வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. புதினா சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்கும் பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.